எங்க ஓபிஎஸ் யூபிஎஸ்ஸும் போட்டு போட்டு போவாங்களா டெல்லிக்கு கூப்பிடாமே. ஆனா இளிச்சலாயனா ஒரு இனம் இந்த உலகத்துல இருக்கிறான்னா அது தமிழ்நாடு என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. மிஸ்டர் தம்பிதுரை, இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக 122 பேரும் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றார். எவ்வளவு பெரிய அவமானம்! இங்க ராகுல ரெட்டிகளோ, இங்க எத்தனையோ பஞ்சாபிகளோ குஜராத்திகளோ இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட கோர வச்சிடான். எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்குங்க, இந்த டிஎன்டி சிஸ்டத்துக்கு எங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் எழுதுவேன். இந்திக்காரனா இருக்கிறான் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில எங்கெங்கெல்லாம் வரட்டி அடிக்கிறானோ அந்த மாநில மக்கள் திருப்பி அனுப்புறானோ அதுக்கு எல்லாம் கழிச்சிட மாநிலம் நம்ம தான். நம்ம கொண்டா நம்ம தலையில கட்டிடுவான். எங்கேயோ இருந்து புதைக்க வந்தவங்க வந்து உக்காந்துக்கிட்டு எங்களை டிவியில மிரட்டான், எங்களை மிரட்டான். நாங்க எங்க போய் முட்டுறது? நமக்கு இருக்கிற அரசாங்கம் கேட்கற துடிச்சலோட அரசாங்கமா? அலோன்னாலே மோடி ஐயானு காலில் உள்ள அரசாங்கம் நமக்கு இருக்கு. உங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை, உங்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமையை இந்த மண்ணி பிழைக்க வந்த கூட்டம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஓட்டுகளை பயன்படுத்தி, அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி, அதிகார வர்க்கத்தில் சாதி சான்றிதழ் கொடுக்கின்றவர்களை இன்றைக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த 68 சாதி மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகள் இன்றைக்கு இருப்பதை கூட இன்றைக்கு பிழைக்க வந்தவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நாம் ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். ஒருபடி மேலே போய் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் பூழ்குடி மக்கள், எங்களுக்கான இந்த உரிமைகள் ஏன் மறுக்கப்படுகிறது என்று நாம் வீதிக்கு வந்து போராட்டத்தில் நடத்தினால் நமக்கு சாதிய முத்திரைகள் குத்தப்படுகிறது. ஆம், இங்கு உட்கார்ந்திருக்கிற 68 சாதி மக்களும் இந்த தமிழ் குடி சாதிகள் என்பதிலே நாம் முதலில் தெளிவுபெற்றாக வேண்டும். நாம் அனைவரும் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் பூழ்குடி மக்கள், இந்த மண்ணை பல்வேறு தரங்களில் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்த ஒரு இனம். இன்றைக்கு இந்த இனம் இன்றைக்கு குறிப்பாக எங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைக்கு, எங்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமைக்கு இன்றைக்கு மாற்ற இடத்தில் நாம் பிச்சை எடுத்துக் கொண்டு அவலத்தில் இருக்கிறோம். ஏன் 79 பிறகு இது மாற்றப்பட்டிருக்கிறது? நீங்கள் எண்ணி பார்க்கணும். இந்த 79 பிறகு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள், ஆண்டு அரசியல் கட்சிகளால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அமைச்சர் கருணாஸ் அவர்கள் சொன்னார்களே, சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய, தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய 5000 பேர்களிலே இந்த மண்ணின் பூழ்குடி மக்களாக இருக்கிற இந்த மக்களுடைய பிரதிகள் என்ன நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இல்ல சரி, அதை விட்டுருங்க. கடலில ஊழியர்கள் இருந்து இன்னைக்கு தலைமைச் செயலாளர் வரை கடந்த ஒரு கால் நூற்றாண்டு காலம் நீங்க எடுத்து பாருங்க. இந்த நாட்டுல இங்க 5000 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. ஆனா இளிச்சலாயனா ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறான்னா அது தமிழ்நாடு என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி எடுத்துங்க, பெரும்பான்மையான சீஃப் செக்ரட்டரி இந்த 68 சாதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்க MBC என்ற 21 உயிர்களை பலிவடுத்தி பெற்று தந்த அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய 108 சாதிகள் யாராச்சும் இன்றைக்கு அந்த இடங்களுக்கு பெரும்பான்மை வந்திருக்காங்கன்னா? கிடையாது. தமிழ்நாட்டில் நமக்கான உரிமைகளை ஆய்வு செய்யற இடத்துல, ஆய்வுக்கு உட்படுத்துற இடத்துல, உத்தரவு போடுற இடத்துல தமிழனே கிடையாது. அப்ப எங்க உங்களுக்கு கொடுப்பான்? இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி இருக்கிற வட்டிய போற பாத்துங்க. ஆனா இந்தியர்கள் நாங்க ஏத்துக்கிறோம், இந்தியர்கள் தான் நாங்க ஏத்துக்கிறோம். நான் கேட்கிறேன், தமிழ எங்கேயாச்சும் தப்பி தவறி ஒரு தமிழர், ஒரு பீகார்லயோ, உத்தரப்பிரதேசிலயோ, ராஜஸ்தான்லயோ, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களிலோ அவன் IAS போனா, IPS போனா, அங்க கூட்டு வச்சு தூக்கி முதல் மரியாதை கொடுக்கறானா? உயர்ந்த பதவி ஹோம் செக்ரட்டரி கொடுக்கறானா? சீஃப் செக்ரட்டரி கொடுக்கறானா? பப்ளிக் செக்ரட்டரி கொடுக்கறானா? DGP கொடுக்கறானா? DGP சட்டவங்க கொடுக்கறானா? சென்னை மாநகரம் போன்ற பெருமாநகரத்துடைய ஆணையர் பதவிகளை தருகிறானா? இல்ல. தமிழர்கள் எங்கேயோ ஒரு மின்விசை இல்லாத, ஒரு கார் கூட இல்லாத டம்மி பதவிகளை தமிழர்கள் அமர்த்தப்படுகிறான். ஆனா இந்திய தேசம், இந்த தேசத்திற்குள்ளே வாழ்கின்ற நாம் அனைவரும் இந்தியருடைய விடுதலைக்கும் இன்னும் பிற தியாகங்களுக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் காரணமாக இருந்த இந்த தமிழ்ச்சாதி பூர்வகுடி மக்கள் இன்னும் பிச்சு எடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட உங்க பதவியைச் சேர்ந்த, மதுரையைச் சேர்ந்த ஒரு தமிழ்ச்சாதி ராஜ மாத்தான் என்ற ஒரு IPS அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அவர் திட்டமிட்டு அரசியல்வாதிகளுக்கு துணை புரியவில்லை என்பதற்காக பொய்வழக்கு சுமத்தி 60 அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பணி இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா இங்க பாருங்க, இங்க ராகுல ரெட்டிகளோ, இங்க எத்தனையோ பஞ்சாபிகளோ, குஜராத்திகளோ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு கோர வச்சிடான். இந்தியாவுடைய கேடஸ்ல IAS ஆக வந்து அத்தனை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய இந்த உம்மடி புண்ணில தொடங்கி மகாபலிபுரம் வரைக்கும் 5 கிரவுண்டு 10 கிரவுண்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான், பங்களாவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த தமிழ்ச்சாதிகள்
நம்ம மலையும் மலையும் சார்ந்து, காட்டையும் காட்டையும் சார்ந்து, கடலும் கடலும் சார்ந்து, இன்னமும் நம்முடைய பூர்வீக விவசாய தொழிலை செஞ்சு ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி இன்னும் மானத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழணும்னா நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க வர்றவன் எல்லாம் நம்மளை அடிமையாக்க நினைக்கிறான். நம்முடைய உரிமைகளை அவன் பறித்துக் கொள்ளுகிறான், நம்முடைய இடஒதுக்கீட்டை அவன் பறித்துக் கொள்ளுகிறான். எனக்கு தெரியும், இந்த சீர்மரபணம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் பிறக்காதவர்கள், இந்த 68 சாதியிலே பிறக்காதவர்கள், சென்னை திருச்சி மதுரை போன்ற பல்வேறு மாநகரங்களிலே இதர தாய்மொழியை கொண்டவர்கள் நம்முடைய இந்த தாசில்தார கையில வச்சுக்கிட்டு, கோட்டாட்சியர் கையில வச்சுக்கிட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பெற்றுக்கொண்டு நமக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை அவன் பெறுவதற்காகத்தான் கோட்டையில இன்றைக்கு உங்கள் எண்ணிக்கை குறைகிறது. இதை விவரமா எடுத்து பேசி தட்டி கேட்க நமக்கு நாதி இல்லை, நமக்கான அரசியல் தலைமைகளும் இல்லை. ஏன் இன்னைக்கு கூட எங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, இங்க நீங்க சொல்றீங்களே இந்த 68 சாதி, இன்னும் இருக்கிற தமிழ் சாதி, இங்க இருக்கிற 7 கோடி பேர்ல நாட்டுக்கு எவனும் முதலமைச்சருக்கு தகுதியே இல்லைண்டா, நீங்க எல்லாம் ஓட்டு போடுற ஜாதியாரடாண்டா. இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டம்னாக 1920களில் இருந்த, அதுல 21 20க்கு முன்னாடி இருந்த நீங்க கையிலேயே ஜாதியாரடாண்டா. உங்களுடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டன், எதற்காக நாங்கள் கைரேக இட வேண்டும், ஏன் எங்களை காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களா என்று ஆங்கிலம் எதிர்த்து கேட்ட இனம் இந்த தமிழகத்தில் பிறந்த அத்தனை பேர் கேட்டான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு நவீன கொள்ளை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாவற்றையும் பறிச்சுட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் அடக்குமுறை ஒடுக்குமுறை. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு கூட உள்ள அணுகளை எடுத்து பேச முடியல, இன்றைக்கு மீத்தேன் வாய் திறக்க முடியல, ஹைட்ரோ கார்பன் வாய் திறக்க முடியல. இன்னைக்கு எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் விரட்டி அடிக்கிறானோ அந்த மாநில மக்கள் திருப்பி அனுப்புறானோ அதுக்கு எல்லாம் கழிச்சிடும் மாநிலம் நம்ம தான். நம்ம கொண்டாந்து நம்ம தலையில கட்டிடுவான். ஏன் நம்ம எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. புதுக்கோட்டையில் இருக்கிற வடகாட்டிலேயும் நெடுவாசலையும் பாதிக்கப்படுறவர்கள் யார்? இந்த 68 தமிழ்ச்சாதியை சேர்ந்த விவசாயி பெருமுடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வகுடி தாய்களின் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு சூன்யமாக்கப்படுகிறது. கேட்பதற்கு நாதி இல்ல. என்ன காரணம்? நமக்கு இங்க போய் இடஒதுக்கீட்டு உரிமை கேட்டு எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்குங்க, இந்த TNT சிஸ்டத்துக்கு எங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் எழுதுறவன் இந்திக்காரனா இருக்கிறான், பஞ்சாபியா இருக்கிறான். அவனுக்கு இந்த சீர்பரப்பினுடைய மாணவியல் முறையை பத்தி தெரியாது, இந்த மக்களுடைய வாழ்க்கை புரசோலை பத்தி தெரியாது. அவன் கோப்பை உட்காந்துட்டு அவன் இரவுநிலை தூக்கி போட்டு போங்கப்பா, முடிஞ்சு போயிச்சுப்பா. இப்ப சொன்னார் பாருங்க கருணாசு, இந்த பிரச்சனையை குறித்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்தில் வந்திருப்பாங்க, நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் குறித்து விவாதிக்கல பேசல அப்படின்னாங்களே, அப்படிதான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு முற்றுமுதலுமாக தமிழ்நாட்டில் முதல் முதலாக நாம் இப்போது வைக்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் என்பது நம்முடைய இந்த பூர்வீக குடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்மில் ஒருவன் அந்த இடத்திற்கு வரணும். நம்மில் ஒருவன் இந்த ஆட்சி அதிகாரத்தோட குறைந்தபட்சம் ஒரு இன்னொன்னு நம்மள வரான், ஆனா வந்தா நமக்கான இருக்க மாட்டேன்றான். அந்த சீட்டு போய் உட்கார்ந்த உடனே அவர் ஒத்தம புத்திரராகிறாரு. அவர் இந்திய நாட்டின் தேசத்தை அப்படியே கட்டி காக்கக்கூடியவராகவும், அப்படியே பிரதமராக இருக்கிற கடந்த கால காங்கிரஸ் பிரதமருக்கும் இந்த கால மோடிகளுக்கும் அப்படி நெருக்கமா இருக்கிறாங்க. இல்லைன்னா எங்க OPS EPS போட்டு போட்டு போவாங்களா டெல்லிக்கு, கூப்பிடாமையே. ஒரு இந்திய நாட்டின், தமிழ்நாட்டின், சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய, பெரும்பான்மை மக்களை கொண்டு ஆளுகின்ற ஒரு அரசனுடைய அமைச்சர் பெருமக்களை, இந்திய நாட்டுடைய துணை சபாநாயகர் அவர்களை சொடுத்து போட்டு அழைக்கிறார் வெங்கையா நாயுடு, என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இவர் ஓடோடி போய் நிற்கிறார், மிஸ்டர் தம்பிதுரை இந்த ஜனாதிபதி தேர்தல் அதிமுக 122 பேரும் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றார். எவ்வளவு பெரிய அவமானம் எண்ணி பாருங்க. காரணம், நமக்கு வாய்க்கிற தலைமைகள் எல்லாம் எங்க அண்ணன் பாண்டி மாதிரி இருந்தா பரவாயில்ல, பட்டறி பேசிடுவாரு. தொலைக்காட்சியில இருந்தாலும் சரிதான், நேர்காணல இருந்தாலும் சரிதான், பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் சரிதான், ஏன்னா உள்ளொன்று வச்சு புறமொன்று பேச தெரியாது. இந்த மக்களின் உணர்வுகளை மதித்து, மக்களின் வழிகளை மதித்து, இந்த மக்களுக்காக அரசியல் செய்கின்ற மக்களின் பிறவைகளை இந்த தமிழ் சமூகம் ஏற்க மறுக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதான் காரணம், வந்தேரிகள் தான் காரணம். இன்னைக்கு என்கிட்ட சவால் விடுறான், காலையில இப்படி அருமை ஒரு செந்தமிழ் சீமான வந்தாரு, இப்ப நான் வந்திருக்கிறேன், எங்களை பார்த்து கேக்குறேன், நீங்க எல்லாம் எங்களை எழுத்து பேசிட்டு ஓட்டு கேட்க ஊருக்கு வர முடியுமான்றான். கேக்குற யார் தெரியுமா? இந்த 68 சாயல் இருக்கிற என் சொந்த ரத்த சாயல கேட்டா கூட பரவாயில்ல, என் அண்ணன் தம்பி மாமச்சு அடிச்சுக்கலாம் நாளைக்கு கூடுக்கலாம்யா. ஆனா எங்கேயோ இருந்து புதைக்க வந்தவங்க வந்து உக்காந்துகிட்டு எங்களை தீவில மிரட்டான், எங்களை மிரட்டான். நாங்க எங்க போய் முட்டுறது? என் மண்ணின் மனிதர்கள், பூர்வீக குடி மக்கள், இந்த நாட்டை ஆண்ட எமது இனம், இன்றைக்கு நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகளை குறித்து விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு நாங்கள் கோபப்பட்டு பேசினால்
உடனே நீங்க பாருங்க 1,00,000 ஈழத்து உறவுகள் நீங்க பர்மால இருந்து வந்தவங்க யாரு நீங்க எண்ணி பாருங்க. மலேசியாவில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட மக்கள் யாரு? இந்த 68 மக்கள் தான் உலகத்துல வந்து பல்வேறு மக்களுடைய வாழ்க்கைக்கும் சுதந்திரத்திற்கும் சுகபோக வாழ்க்கைக்கும் ரத்தம் சந்தி உயிரை தியாகம் செய்த இடமாக இருக்கிற இந்த சீர்மரபினர் இனம் இன்னைக்கு தன்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த கல்வி ஆண்டில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு யார் கேட்கிறேன் இங்க உட்கார்ந்துருக்கிற இந்த 68 சமூகத்தினுடைய தலைவர்கள் உட்கார்ந்துருக்கலாம் பிள்ளைகள் வந்திருக்கலாம் அடுத்த வருஷம் இந்த சமூகத்தை சேர்ந்த நம்ம வீட்டு பிள்ளை MBBS டாக்டர் ஆக முடியுமா நீங்க சொல்லு பாருங்க இனி வர முடியுமா வச்சா ஆப்ப வச்சுட்டா ஆப்ப எப்படி வச்சா நீட்டு கொண்டான்ட்டான் எங்க தாய பாருங்க இன்னும் அந்த பழம் தமிழுடைய பழந்துற காது மூக்கு எல்லாம் முகுத்தி போட்டு உக்காந்துருக்க என் தாய் பெற்றெடுத்த பேரப்பள்ள நாளைக்கு போய் இந்த CBSல இருக்கிற இந்த தேர்வு எழுத முடியுமா இங்க உட்காந்துருக்கிற எந்த ஒரு திருமுகத்தினுடைய பிள்ளைகளோ தம்பிகளோ நாளைய எங்களுடைய புதல்விகளோ ஒரு மருத்துவ கல்லூரிக்கு போய் 13,00,000 மாணவர்கள் படிக்கிற அரசு வழி என்று சொல்லக்கூடிய சமச்சீர் கல்வி படிக்கிறத போய் 13,000 பேர் படிக்கிற அந்த CBS பள்ளியில் நீ ஏறுறான்றா என்ன 30 அடங்கிருக்கு இங்க உட்கார்ந்து இந்த 68 சாதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த என் தமிழ் சாதி பிள்ளைகளும் இனி மருத்துவராக வர முடியாது எங்கே ஒரு உயர்ந்த சாதி குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கும் பணக்கார பன்னாட்டு கம்பெனியோடு நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களை படிப்பதற்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை திறந்து விட்டுட்டான் படிப்படியா எல்லாவற்றையும் கை வைத்துக் கொண்டிருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த மண்ணின் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய மதுரை கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் உங்க வீட்டு பிள்ளை செல்வதற்கு இன்றைக்கு ரயில்வேல சாதாரண கலாசி வேலையை மத்திய அரசு அவருக்கு தருகிறதா தர மறுக்கிறா 20,000 பேருடைய அந்த கலாசி வேலைக்கான ரயில்வேத்தோட இடநிலை பணியாளர்கள் மனுக்களை கொண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான் காரணம் தமிழ் அப்ரஸ்டேட் இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஹேமநாத் என்ற ஒரு இளைஞன் மண்ணின் மனிதர்களாகிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கு மறுக்கப்படுகிறது என்று ஒரு போராட்டம் நடத்திய போது அங்க இருக்கிற இந்திகளை எல்லாம் கைகொட்டி சிரிச்சு வேடிக்கை பார்த்தான் அவமானம் தாங்கி கொள்ளாமல் உரிமை கேட்டு அதே இடத்தில் தீக்குளித்து மாண்டு போனான் இதுவரையில உரிமை கிடையாது இன்னைக்கு என்ன நடக்குது அஞ்சல் துறையில நம்முடைய கிராமத்துறையில் இருக்கிற அஞ்சல் துறையில அசாமிச்சு இருந்தவன் தமிழ்ல 25 மதிப்பெண்ணுக்கு 24 மதிப்பெண் போட்டு தேர்வு பண்றான் இங்க அண்ணனுக்கு தெரியும் இந்த UPSC என்று சொல்லக்கூடிய IAS IPS IFS ஃபாரின் செக்ரட்டரி என்று எல்லா பதவிகளும் 15 மேற்பட்ட இந்திய நாட்டை ஆட்சி செலுத்துகிற அத்தனை பதவிகளிலும் இன்றைக்கு தமிழர்கள் மறுக்கப்படுகிறார்கள் திட்டமிட்டு சில மாநிலத்தவர்கள் திரும்ப திரும்ப அந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறான் சூட்சம எங்கே இருக்கிறது இன்னைக்கு நீதிபதி பதவிகளிலே பட்டியல் இன்னைக்கு எங்க இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி பட்டியல் என்ன இருக்கு எல்லா இடத்திலும் தமிழர்கள் இன்றைக்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நமக்கான உரிமைகள் தகுதி திறமை எல்லாம் இருந்தும் மறுக்கப்படுகிறோம் காரணம் நாம் நம்மளுக்கு நாதியற்றமாக நாம் இருக்கிறோம் நீ கேட்பதற்கு நாதி இல்ல ஒற்றுமையா ஒன்னா நின்று இந்த மத்திய அரசியல் போராடுவதற்கு நாதி இல்ல இந்த 68 ஜாதி மக்கள் இந்த சாட்டின மக்கள் மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுவதற்கு நாம தயாராக இருந்தா அரசாங்கம் அவங்ககிட்ட வருமா வராதா முடியலையே உடனே நம்ம அரசியல் கட்சி தலைமை வரும் நம்ம அதிமுக மாவட்டம் வரும் நம்ம திமுக மாவட்டம் வரும் நம்ம காங்கிரஸ் மாவட்டம் வரும் நம்ம BJP மாவட்டம் வரும் வந்து எல்லாம் நம்மளை பேசி யாரு இல்லை 4-5 பேர் கொஞ்சம் ஆர்வமா இளைஞர்கள் முன்னெடுக்கிறான் அவனை கூட்டு சரி பண்ணி அவனை கதையை முடிச்சிடுவான் அப்புறம் போராட்டம் நீத்து போயிடும் அப்புறம் எங்க உரிமை கிடைக்கும் நீங்க எண்ணி பார்க்கணும் எவ்வளவு பெரிய குடும்பம் ஐயாவுக்கு தெரியும் இந்த நீட்டிங்கிற முறையான தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 6,00,000 மக்களுடைய இந்த பிள்ளை செல்வனுடைய கல்வியை சூறையாடுகிற மோசடிகள் செய்கிற ஒரு வேலை இன்னைக்கு நடந்திருக்கு நீங்க ரயில்வே துறை மத்திய அரசு இன்கம் டாக்ஸ் வணிகவரித்துறை இன்றைக்கு நம்முடைய கப்பல் துறைமுகத்துறை விமானத்துறை எல்லா துறைகளிலும் நமக்கான வேலைவாய்ப்பு உரிமைகள் பறிபோய்கிட்டே இருக்குது கேட்பதற்கு நாதி இல்ல நமக்கு இருக்கிற அரசாங்கம் கேட்கிற துணிச்சல் அரசாங்கமா அதோனாலே மோடி ஐயானு காலில் உள்ள அரசாங்கம் நமக்கு இருக்கு சும்மா சொல்லக்கூடாது ஒற்றை மனைவியாக இருந்தாலும் ஜெயலலிதா என்கிற அந்த ஆளுமை நம் இனத்தின் உரிமைகளை காத்த ஒரு துணிச்சல்கார அம்மா நானும் ஐயா பாண்டியம் போன்றவெல்லாம் ஜெயலலிதா அம்மா எங்கேயாச்சும் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு பாராட்டி பேசணும் இவங்க எல்லாம் ஜிஞ்சாங்கண்டா நாங்க ஜிஞ்சாங்க போலடா உண்மையை பேசுறோம் ஆனா இங்க எத்தனை போலி வேடதாரிகள் போலி நடிகர்கள் போலியாக வேலைமட்டி எமது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் 1,00,000 மக்கள் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த போது இந்த நாட்டில் இருந்த தமிழின தலைவர்களால் செய்ய முடியாததை நான் பாப்பாத்திதான் என்று சொன்னவர் செய்து காட்டினார் இங்கே ராணுவ பயிற்சி வீரர்களை வெள்ளிங்கிறது ஓட ஓட திறத்தி அளித்தார் என்னுடைய மண்ணில் பயிற்சி கொடுக்க கூடாது என்று சொன்னார் ஈழத்தில் இருந்து இனப்படுகிறோம் என்று சொன்னார் ராஜபக்ச ஒரு இனப்படுகொலை போர்க்குற்றவாளி என்று சொன்னார் ஆனால் இந்த நாட்டில் அப்படி ஒரு துணிச்சலாக ஆண்மையோடு சொல்லக்கூடிய தலைமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா இங்க பேசினார்களே
நம்முடைய சகத்தோழன் பேரறிவாளன் ஏது மரியாதை அப்பாவி இன்றைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பை மன்னித்து விடுவதற்கு வாய்க்கு சட்டமன்றம் தீர்மானம், ஏழு கோடி மக்களின் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். கேட்பதற்கு நாதி இல்லை. சட்டமன்ற தீர்மானங்கள் குப்பை கூடையில் பறக்கிறது. தமிழர்கள் தான் இழிச்சவாயினா இருக்கிறான். நான் கேட்கிறேன், இதே பஞ்சாப் ஒரு தடவை ரெண்டு தடவை போராட்டம் பண்ணி பார்ப்போம், மூணாவது தடவை வாழை உருவிடுவான், வாழை உருவான். அங்க ஜிம்மு ஒண்ணு இல்லை. இங்க நம்மளோட நிலம் எடுத்தானாக்கா, நம்மளோட நிலம் எடுத்தானாக்கா, ஏக்கருக்கு 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு நம்ம போராடுறோம். என்எஸ்ல சுயராண்ட 65 ஆண்டுகள் ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தான். வேல்முரணாகி நான் ஏற்பட்டு அந்த மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய பிறகு இன்றைக்கு ஏக்கருக்கு வீட்டுக்குடையோருக்கு வேலையும் ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டேன். ஆனா அதற்கு முன்னாடி வரை இந்த 65 நாட்டில் 10 கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கருப்பு தங்கத்தை வெட்டி எடுக்கிற நிலத்துக்கு என் மக்களுக்கு தூக்கி போடுற எலும்பு துண்டு பிச்சை காசு ஒரு 40,000 30,000 50,000 ரூபாய் அதிகபட்சம் ஏன் கேட்கல. ஆனா அதே பஞ்சாப்ல விமான நிலைய விரிவாக்கத்திற்கு வருகிறான். மத்திய அரசு ராணுவ வருகிறது, சிபிஎஃப் வருகிறது, சிஆர்பிஎஃப் எல்லா ராணுவம் வந்து நிறுத்துறான். சீக்கியர்கள் அப்படியே தாடியை உருவிக்கிட்டு வாழோட வந்து நிக்கிறான். என்னுடைய நிலம் விவசாய நிலம், இந்திய அரசு வல்லரசு ஆகணுமா, விமான நிலையம் உருவாகணுமா, பறக்கணுமா, ஓகே நான் கொடுக்க வரேன், ஆனா ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுறான்றான். வாயை சூத்தி மூடிக்கிட்டு 1 கோடி ரூபாய் கொடுக்கறான் மத்திய அரசாங்கம். ஓகே இங்க வேற அப்டிஷனே கிடையாது. ஆனா நீ வடகாட்டில் நெடுவாசல் என்ன, நீ கதிராமங்கத்துல என்ன, அங்க வாழ்ற மக்கள் யாரு, எங்க இந்த சீர்பரம வச்சிருந்த இந்த பிரமலக்கல்லர், இந்த முக்குளத்தோர், இந்த அகமுடையர் என்று சொல்லக்கூடிய என் தமிழ்ச்சாதியாக இருக்கிற நீங்களா, இந்த வேற்று கோணம் எல்லாரும் யாரு, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் வாழ்கிற மக்கள் யார், ஒவ்வொரு கிராமத்தையும் இன்றைக்கு அந்த இயற்கை விவசாயத்தையும் செய்யக்கூடியவர்கள் யார், என்ன எங்க இருந்து வர்றோம், அங்க வந்து செய்யறான், ஆந்திர வந்து செய்யறான், கர்நாடகம் வந்து செய்யறான், உத்தரப்பிரதேசம் பீகார செய்யறான், தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் தான் செய்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த நிலம் இன்னைக்கு பறிக்கப்படுகிறது, கேட்பதற்கு இன்னைக்கு பறிவாகிக் கொண்டிருக்கிறது, கேட்கிற மீது இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஏன், தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி விவசாய மக்களுடைய வாழ் உரிமையை காப்பாற்றுவதற்கு எங்கள் ஐயா பாண்டியனார் வயதில் 2 வயதான தள்ளாடி தள்ளாடி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களே, இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களை திரும்பி பார்க்க வைத்தாரே எங்கள் ஐயா கண்ணு யாரு, இந்த 68 சமூகத்தை பிறந்தவனாயா, எங்க பி ஆர் பழனி யாரு, யாரு இந்த 68 சமூகத்துல தமிழ்ச்சாயில பிறந்தவனா, ஆனா நாங்க போராடுனா எங்களுக்கு உரிமை கிடைக்காது, அன்றைய சார போராடுனா உரிமை கிடைக்கும், அன்னைய சார போராடுனா உரிமை கிடைக்கும், கெஜ்ரிவால் போராடுனா உரிமை கிடைக்கும். ஏன், கெஜ்ரிவால் போராடினால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எங்களை முதலமைச்சர் பாக்குறதுக்கே அனுமதி இல்லை, பிரதமர் எங்களை பாக்குறதுக்கே அனுமதி இல்லை. இந்த நிலை மாறப்பட வேண்டும் என்று சொன்னால், மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என் தமிழ் சமூகமாகிய நாம் ஒன்றாக இணைந்து வஞ்சிக்கப்படுகிற தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமையை பாதுகாக்கும், இருக்கின்ற உரிமைகளை நாம் இழக்காமல் தடுப்பதற்கும், மீண்டும் நீங்க வைத்திருக்கிற இந்த கோரிக்கை, இந்த 10% இடஒதுக்கீடு, நீ யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறான், உண்மையிலே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இந்த மண்ணிலேயே படுகின்ற எங்களுடைய மூதாதைகளான இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களா இருக்க எங்கே கணக்கேடு புள்ளிவரம் எடு, எத்தனை லட்சம் பேர் வாழ்ற, எத்தனை கோடி பேர் வாழ, அவர்களை எண்ணிக்கை ஏற்றவாறு அந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை கொள்றா, அது கிடையாது. நீ எத்தனை டிஆர்ஓ ஆர்டிஓ சப் கலெக்டர்ஸ் கலெக்டர்ஸ் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரமணிகாரன் வந்து உட்காரலாம், அவங்க அவட்ட போய் அந்த பட்டா கேட்டு இருக்கோம், சாதி சாமி கேட்டுட்டு இருக்கோம், ஊருக்கு ரோடு கேட்டு இருக்கிறோம், ஊருக்கு என்ன, ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பதவி பிடிச்சு கொடுக்கணும். ஆனா இங்க மட்டும்தான் எல்லா 90% இடங்கள்ல நல்ல போசிங்க போய் அவன் எடுத்துப்பான், இந்த 10% பேருக்கு எங்கேயாச்சும் நம்ம அதுக்கு கொடுத்து நம்ம ஊனையமாத்துறது. இது போன்று தமிழ் சமூகம் இழந்து நிற்கின்ற அத்தனை உரிமைகளையும் பெற வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே இந்த ஒரு நியாயமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மக்களுக்கான உரிமையை பெறுவதற்காக நடைபெறுகின்ற இந்த நியாயமான இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த ஆதிக்குடிகளுடைய இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நீங்கள் எடுக்கிற போராட்ட களங்களிலும் உண்ணாவிரதங்களிலும் வேறு விதமான நிகழ்வுகளிலும் உங்களோடு தோளோடு நின்று துணைக்கும் ஆதரிக்கும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.